மட்டுமல்ல, எங்கள் ஊர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அன்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அல்லாசியோடு ராகுகேதுக்களுக்கு பலன் எடுப்பதில் உள்ள சிக்கல்களை இந்த வீடியோ பதிவில் விளக்கலாங்கிற ஆர்வத்தில் எழுந்துள்ளேன். 9 கோள்களில் 7 கோள்களுக்கு 12 ராசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலே 7லையும் 2 கோள்களான சூரியனுக்கு, ஒடிக்கிரகமான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு வீடு தான். அதாவது சூரியனுக்கு சிம்ம வீடும் சந்திரனுக்கு கடக வீடும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏனைய கிரகங்கள், பஞ்சமகா கிரகங்கள் சொல்லுவாங்க, பஞ்சமகா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்கள், அதாவது குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன் ஆகிய 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள். புதனுக்கு மிதனம் கண்ணியும், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாவும், அதே மாதிரி மேஷ விருச்சகம் செவ்வாய் பகவானுக்கும், மகர கும்பம் சனி பகவானுக்கும், தனுசு மீனம் குரு பகவானுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த ராகுகேதுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. அப்போ அவ்வாறு சொந்த வீடு இல்லாத பொழுது அது எந்த ஸ்தானமாக எடுத்துக்கணும், எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு சோதரர்களுக்கு சிக்கலான ஒன்றாகவே இருக்கும். அதை விளக்கும் பொருட்டு இந்த வீடியோ பதிவு. பெரும்பாலும் ராகு நிலக்கிரகங்களாக கருதப்படி, ராகுவும் கேது நிலக்கிரகங்கள் சாயக்கிரகங்கள்பாங்க. இதுக்கு வந்து பருப்பொருள் கிடையாது, அதனால் இதுக்கு பார்வையும் இருக்காது. ஆனால் ஒரு சில சோதரர்கள் 3, 7, 11 பார்வை அப்படின்னா சொன்னாலும் பார்வை பலன் சொல்ல அதுலவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரும் போது இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி நகரும். இதுக்கு வக்கிரகதிங்கிறது கிடையாது. ராகு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்களோடு இணைந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைக்கும், கேது வந்து அந்த கிரகத்தினுடைய வலிமையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். ராகுக்கு திருவாதிரி சுவாதி சதய நட்சத்திரமும், கேதுக்கு அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரம். அதிக இதில் வந்து நீண்ட காலம் வந்து சுக்கிரனுக்கும் சனிக்கு, அதுக்கடுத்து குரு, இது மாதிரி அமைப்புகளில் சுக்கிரனுக்கு 20 வருஷம், சனிக்கு 19 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் புதனுக்கு 17 வருஷம், அதே மாதிரி இந்த ராகுக்கு வந்து 18 வருஷம் தசாபலன், கேதுக்கு 7 வருஷம். ராகு இருக்க வெட்டக்கூடிய 7வது வீட்டில் கேது இருக்கும், 180 டிகிரியில் இருக்கும். பெரும்பாலும் ராகு கேதுக்கள் இயற்கை சுபக்கிரகங்களோடு சேரும் பொழுது அவை சுபத்துவமாகி தன்னோடு இணைந்த கிரகங்களை பாவத்துவமாக்கிறோம். இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து இந்த ராகு பலன் எடுக்கும் பொழுது எப்படி சார் எடுக்கணும்னா, ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாதுனால இருக்கக்கூடிய வீட்டையே, அது இருக்கக்கூடிய வீட்டையே அது சொந்த வீடாக கருதணும். இப்போ ராகு வந்து எப்படின்னா அந்த வீட்டோட அதிபதி போலே செயல்பட்டு அந்த அதிபதிக்குரிய ஆதிபத்திய பலனில் தரக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிரன், இந்த ராகு பகவான் அல்லது கேது பகவான் பெறுவார். அப்போ இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி போல செயல்படுவார். அடுத்து ராகு ஒரு எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறாரோ அதை வந்து பாவத்துவமாக்கி இது சுபத்துவமாகும். உதாரணமாக குரு ராகு இணைந்திருந்தால் அது ஒரு இணைந்திருப்பதிலேயும் ஒரு பாகைக்கலை அடிப்படையில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு கிரகங்கள் இருந்தால், அந்த 2 குரு ராகுக்கும் இடையில் அதாவது ஒரு 9 டிகிரிக்குள்ளே இருந்தால் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ராகு வந்து அந்த கிரகத்தை பாவத்துவப்படுத்தும். அதே இந்த ராகு வந்து ஒரு 13 டிகிரி தாண்டி இருந்தால் ஒரு 50% பாதிப்பு உண்டு. 22 டிகிரிக்கு மேலே இருந்தால் அந்த ராகு அந்த இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தை பாதிக்காது அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்த ராகு வந்து ஒரு சாயக்கிரகம் அப்படிங்கிறனால ஒளி கிரகங்களோடு சேரும்போது கிரகண தோஷத்தை உருவாக்குது. சூரியனோ சந்திரனோ சேரும்போது கிரகண தோஷம் அப்படிங்கிறோம் இதை உருவாக்குது. சூரியன் சந்திரன் சமசப்தமாக இருந்தால் பௌர்ணமினாலும் அது சூரியனோட ராகு 7 கேது இருக்கக்கூடிய அமைப்புகளில், நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கிரகண அமைப்புகளை அது தந்துடும். அப்போ அது சூரியன், இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் சூரியனோட அஸ்தமனம் ஆகாது. சூரியனோட நெருக்கும்போது இந்த கிரகத்தை அஸ்தமனப்படுத்த முடியாது. ஒரு சாயக்கிரகங்கிற வகையில் அஸ்தமனப்படுத்த முடியாது. இந்த ராகு அல்லது கேது ரெண்டுமே வந்து இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை மாற்றி பலன் தர வைக்கிறது. அதனால் இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தையும் அடுத்து எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி பேர் செயல்படுவார். அடுத்து தன்னோட இணைந்த கிரகம், தன்னை பார்க்கின்ற கிரகம்,
அப்போ தன்னோடு இணைந்த கிரகம் அப்படிங்கிறப்ப குரு ராகுன்னா அப்போ குருவை வந்து பாவத்துவப்படுத்தி ராகு சுபத்துவமாகும். குரு தசையில் வந்து நல்லது தராது, ராகு தசையில் குருவால் சுபத்துவப்பட்ட ராகு தசை அவர்களுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கும். அப்போ இணைந்து இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இந்த பலாபலன் மாறும். இப்போ குரு ராகு நெருக்கமாக இணைஞ்சதாலும் சமசப்தமாக சந்திரன் வளர்பிறை சந்திரன் பார்த்தா அந்த குரு ராகுடைய பாவத்தன்மை நீங்கி சுபத்துவம் பெறும். அந்த வகையிலேயும் பார்வை அடிப்படையிலேயே என்னுடைய பலாபலன் மாறும். அப்போ இருக்கக்கூடிய கிரகம், சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம், பார்க்கின்ற கிரகம், அந்த வீட்டோட அதிபதி, இந்த மூணையும் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அது பெற்ற நட்சத்திர சாரம், சாரநாதனுக்கும் அவருக்குள்ள தொடர்பு, இது மாதிரி நாலு வகையில் ஆய்வு செய்து அந்த பலாபலனை கொடுக்கணும். மற்ற கிரகங்களை விட இந்த கிரகங்களை பலாபலன் பார்க்கும்போது இந்த மாதிரி பல வகையில் ஆய்வு செய்து பார்க்கணும். அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராகுக்குன்னு சில வீடுகள் நல்லாயிருக்கும். ஆமியடை எருசுராண்டுகள்னு அடிக்கடி சொல்லுவாங்க, மேச ரிசவ மகர கடக கண்டு வீடுகள் ராகுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும், கன்னி விருச்சகம் கும்பலக்கணம் அப்படிங்கிறப்ப கேது பகவானுக்கு நல்லாயிருக்கும். இது வழியெல்லாம் நம்ம பொதுவான பலன் சொல்கிறோம். பொதுவாக 3, 6, 10, 11 இது கொண்டு இருக்கும்போது நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறது ராகு. அதிலேயே 3, 11 இடத்துல ராகு இருக்கிறதுக்கிறது நல்ல பலனை தந்துக்கிறப்ப, ஏன்னா அதுக்கு திரிகோணாதிபதிகளுடைய சாரம் பெறும். ராகு வந்து திரிகோணாதிபதிகளோட தொடர்பு கொள்ளும்போது யோக பலன் அதிகமாக தசைகாலங்களில் தருகிறது அப்படிங்கிறதும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ராகு இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உச்சம் ஆட்சி உச்சம் பெறும்போது ஆட்சி பெறும்போது கூட நெருக்கமாக வந்துடும். உச்சம் பெற்ற நிலைகளில் இதை பாவக்கிரகமாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி உச்சம் பெறும்போது அது திசை காலங்கள்லையும் நல்லது தரும் அப்படிங்கிறதையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு தான் முக்கியம். மெதுவாக மேச ரிசவ மகர கடக கண்ணி வீட்டில் ராகு இருந்து திசை காலங்களில் யோகா பலனை தரும். அது தருங்கிறதுல அது ராகுவோட சனியோ செவ்வாய் சேர்ந்திருந்து பார்த்துக்கிட்டாலோ அப்படியே பலன் முன்னுக்கு முன்னாக மாற்றி வரும். எப்பவுமே அதே ஒரு விதியை அப்படியே பிடிச்சிக்கக்கூடாது, அப்படியே மாற்றி வரும். அதாவது மேச ரிசவ மகர கடக கண்ணி வீட்டில் ராகு இருந்தால் நல்லது தரும். அதையோட சனி செவ்வாய் நெருக்கமாக இணைஞ்சு போச்சு எப்படி நல்லது தரும், பாவத்துவம் ஆயிரும். இயற்கை சுபகரங்கள் இணையும் போது மீண்டும் நல்ல சுபத்துவமாகி கூடுதலான பலனை தரும். அப்போ எதையுமே பலாபலன் பார்க்கும்போது பல வகையில் நம்ம வந்து ஆய்வு செய்து பார்க்க போட வேண்டியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிறக்கிறதுங்கள் வந்து ராகு வந்து கேது சாரம் பெறுறது, கேது ராகு சாரம் பெறுறது, இது மாதிரி மாற்றி இது மாதிரி பெறுவதும் நல்லதல்ல, உகந்தது அல்ல அப்படிங்கிறது அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ராகு பொதுவாக 3, 14 இருக்கிறப்ப ஏன் நல்லது தருங்கிறோம், திரிகோணாதிபதிகளுடைய சாரம் பெறும், அந்த திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்குங்கிற வகையிலையும், அடுத்து வந்து ராகு வந்து வந்து குரு பார்க்கிறாலோ வளர்வழி சந்திரனுடைய பார்வை பெறும் பொழுது அது சுபத்துவப்படும் அப்படிங்கிறதையும் அவசியம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ராகு பகவான் வந்து அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய நாடு, இது போலாம் போக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் இந்த ராகு தசை குறிப்பிடத்தக்கது. கேதுங்கிறது ஆன்மீகம். கேது வந்து ராகு ஒரு இப்போ சூரிய சந்திரன் செவ்வாய் இதோட ராகு இணையும் போது அந்த காரக பலனுக்கு இருக்கும். தந்தைக்கு காரகம் சூரியன் தந்தையை பாதிக்கும், சந்திரனுடைய நெய்வு தாயை பாதிக்கும், செவ்வாயோடு சகோதரத்தை, சுக்கரனுடைய இரும்பு திருமணத்தை தடைப்படுத்தும், புதனோட இணையும் போது வித்தையை பார்த்தால வித்தையில சாதுரியத்தை கொடுக்கணும், ஓரளவு ராகு அது சுபத்துவமாக இருந்தா. அப்போ சுக்கரன் இது மாதிரி ஒவ்வொன்றும் சனி இருக்கிறகமான சனி ராகு இணையக்கூடாது அப்படிங்கிறப்ப ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் அவசியம் தெரிவிக்கணும். அதே சனி கேது இணைஞ்சா சூட்சும உண்மைகள் சூட்சுமமாக வலுப்பெறும். சனி கேது இணைஞ்சு குரு பார்த்தா நல்லது ஆன்மீகத்தில் உயிரிய எல்லையை கொடுக்கும். கேதுவை குரு பார்க்கும்போது ஆன்மீகத்தை கொடுக்கும். 12 கேது இருந்தால் புத்தியம் கொடுக்கும். வாக்கில் கேது இருந்தால் வாக்கு பழிக்கும். இப்படி 5 கேது இருந்தால் ஆன்மீகத்தில் உயிரிய எல்லையை அடையலாம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கேதுக்கு உண்டு. கேது சூரியன் கேது இணைவு ஆன்மீகத்தில் உயிரிய எல்லையை கொடுக்கும். அது மாதிரி குரு கேது இணைவு இப்போ இது போன்று உயிரிய எல்லையை உயிரிய நிலையை அடையக்கூடிய அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கிரகங்கள் நிலக்கிரகங்களான ராகு கேதுக்களை பலன் எடுக்கும் போது பல வகையில் நம்ம வந்து ஆய்வு செய்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ராகு சாரம் பெற்ற கிரகங்கள் கேந்திர கோணங்களில் இருந்து சுபத்துவம் பெறும் பொழுது அல்லது அந்த வீட்டோட அதிபதி உச்சம் பெறும்போது யோகவனை தந்துடும் அப்படிங்கிறதை கவனிக்கணும். அப்போ இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி, அப்புறம் அதுக்கடுத்து சேர்ந்துள்ள கிரகம், பார்க்கிற கிரகம், அதுக்கு அடுத்தபடியாக பெற்ற நட்சத்திர சாரம், நாதன், இதை வகையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு தெளிவான முடிவை நம்ம வந்து பலனை வளாபலனை கொடுக்கணும். பெரும்பாலும் இந்த ஆகு சில காலங்களில் ஏழரச்சனி அஷ்டமச்சனிகள் இருக்கிறப்ப இன்னும் கூடுதலான சில இன்னும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ராகு கேதுக்களை பற்றி பலன் எடுக்கிறப்ப நம்ம அவசியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாகும். இது போன்று இன்னும் நீங்கள் வீடியோவை பல விதமான சோதிட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ ரவிச்சந்திர செல்வங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் போன் வழியாக சாதக புலன்பெற தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு மெசேஜ் செய்ய கட்டண வரும் வங்கி வரம் தரப்படும். நீங்கள் போன் வழியாக ஜாதக பலன் பெறலாம். என்னுடைய கூகுள் பே நம்பர் இருக்கிறது 7402570899, அதாவது ஓம் சக்தி ஆன்லைன் அஸ்ட்ரோ கன்சல்டிங் சென்டர் அப்படிங்கிற பேரில் இந்த கூகுள் பே இருக்கும். நீங்கள் பணத்தை செலுத்தி போன் வழியாக சாதக பலன், திருமண பொருத்தம், சாதம் எழுதி அனுப்புதல் போன்ற சேவைகளை பெறலாம். நன்றி, வணக்கம்.